ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட். இந்த ஷாப்போட பேர் பார்த்தீங்கன்னா டிகே மார்க்கெட். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான நம்மளுக்கு பழக்கப்பட்ட வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு, இந்த மாதிரி எல்லா பொருளும் இங்கே கிடைக்கும். வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ரெகுலராக கிடைக்கக்கூடிய வெஜிடபிள்ஸை தாண்டி நம்மளுக்கு பழக்கப்பட்ட பாவக்காய், பீக்கங்காய், கத்திரிக்காய், பீட்ரூட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய் வந்து எங்கேயுமே வந்து மோஸ்ட்லி காரமாக இருக்கவே இருக்காது. ஸோ இந்த மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து காரமாக கிடைக்கும். ஃப்ரூட்ஸும் பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஃப்ரூட்ஸும் இருக்கும். ஆப்பிள் பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஆப்பிள் இருந்துச்சு, ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, ஒரு 7-8 விதமான ஆப்பிள் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரபரப்பாக தான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கோம், ஏன்னா கடையை க்ளோஸ் பண்ணுற டைம் ஆயிடுச்சு. இந்த கடையில் இன்னும் ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கிடைக்கும், வெத்தலை கிடைக்கும், புதினா கிடைக்கும், முருங்கைக்கீரை கிடைக்கும். இன்றைக்கி லஞ்சுக்கும் டின்னருக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து பிரியாணியே வந்து மதியமே செஞ்சு வச்சுட்டு பீன்ஸ், கருப்பு சுண்டல், அதுக்கப்புறம் வேர்க்கடலை, பச்சை பட்டாணி இதெல்லாம் கிரேவி செய்யறதுக்காக ஊற வச்சிருந்தேன். அதை வந்து இன்றைக்கி நான் பிரியாணியாக பண்ணிட்டேன். பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வந்துருந்துச்சு. இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா தானிய பிரியாணி.